உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். அப்பா, உங்க ஆசைப்படி பிரீத்தி யுவாவை கல்யாணம் பண்ணிக்கணும் தான் நானும் ஆசைப்பட்டேன். ஆனா பிரீத்தி கடைசி நேரத்துல அவ சந்தோஷம் விரும்புறதா சொல்லி கல்யாணத்தை நிறுத்திட்டா. நீங்க ஏற்பாடு பண்ண கல்யாணம் நடக்கணும்னு நான் பிரீத்தி கிட்ட எவ்வளவோ பேசி பார்த்தேன். ஆனா பிரீத்தி மனச மாத்திக்கிறதா இல்லப்பா. கடைசியில எல்லாரும் சேர்ந்து பேசி என்ன கல்யாண பொண்ணாக்கிட்டாங்க. அந்த நிலைமையில நீங்க சம்மதிச்சதுனால்தான் நான் யுவாவ கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டேன். பிரீத்தியால நின்னு போன கல்யாணத்தை நான் நடத்தி உங்க கௌரவத்தை காப்பாத்தினதா நீங்க நினைச்சிருக்கலாம். ஆனா அதுக்காக மட்டும் இல்ல, எனக்காகவும் தான் யுவாவ நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நான் யுவாவ மனசார விரும்புறேன். இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிட்டேன். நீங்க என்ன பொண்ணா ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் எங்க காதல உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கு நடுவுல நீங்க யுவா பிரீத்தி கல்யாண பேச்ச எடுத்ததுனால என் காதல நான் விட்டு கொடுத்துட்டேன்ப்பா. இருந்தாலும் நீங்க எனக்கும் யுவாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க நினைச்சப்போ நான் யுவாவ லவ் பண்ண விஷயத்த உங்ககிட்ட சொல்லிருக்கணும். ஆனா அந்த நேரத்துல இருந்த டென்ஷன்ல சொல்லாம விட்டுட்டேன். உங்ககிட்ட சொல்லிருக்க வேண்டிய உண்மையை மறைச்சு நான் யுவாவ கல்யாணம் பண்ணிக்கிட்டது பெரிய தப்புப்பா. என்ன மன்னிச்சிருங்கப்பா. பிரீத்தி, நீ போய் சொல்றியா? இல்லம்மா, எனக்கு சொல்றத விட நந்திய பாத்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. நீங்க பிரதட்சணம் பண்ணிட்டு வாங்க, நான் இங்கே இருக்கேன். சரி, கூட இருந்தாங்க வா. ஆரம்பத்துல நான் யுவாவை லவ் பண்ண, ஆனா அவ என்ன லவ் பண்ணாம மீராக்காவ தான் லவ் பண்றன்னு தெரிஞ்சதும் நான் அவனை விட்டு விலகிட்டேன்ப்பா. நான் அதுக்கப்புறம் மீராக்காவையும் யுவாவையும் சேர்த்து வைக்க தான் நினைச்சேன். ஆனா அது தெரிஞ்சுக்காம நான் யுவாவை தான் லவ் பண்றேன்னு நினைச்சு நீங்க கல்யாண பேச்சை எடுத்துட்டீங்க. நீங்க அந்த பேச்சை எடுத்ததுமே நான் யுவாவை லவ் பண்ணலன்னு சொன்னேன்ப்பா. ஆனா நீங்க கேக்குறதா இல்ல. அதுக்கப்புறம் இந்த கல்யாணத்துல நீங்க ஓவரா இன்வால்வ் ஆனதால என்னால எதுவுமே பேச முடியல. ஆனா என் மனசுல யுவாவையும் மீராக்காவையும் சேர்த்து வைக்கணுங்கிற எண்ணம் மட்டும்தான் இருந்துச்சு. அதான் சந்தோஷம் வர வச்சு நான் அவனை லவ் பண்றதா சொல்லி கல்யாணத்தை நிறுத்திட்டேன். கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக தான் சந்தோஷம் வர வச்சுன்னு தவிர நான் சந்தோஷம் லவ் பண்ணலப்பா. மீரா கவியும் யுவாவையும் சேர்த்து வைக்கிறதுக்காக தான் நான் உங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்துகிட்டேன். உண்மை உங்ககிட்ட சொல்லாததுக்கு என்ன மன்னிச்சிருங்கப்பா.
விளையாடுறியே? ஏன் அம்மா அக்கா கூட வந்திருக்கேன், பார்த்து என்ன ஆகும் தெரியுமா? நீ என்கிட்ட ஆறு மாசமா விளையாடிட்டு இருக்க, நான் ஒரு தடவை உங்ககிட்ட விளையாட கூடாதா? சந்தோஷ், நீனும் மலேசியா போகலையா என்ன பிரீத்தி? நீ எப்படா நீ என்ன வாவான்னு சொல்லுவேன் எதிர்பார்க்கறேன், எப்ப பார்த்தாலும் போ போன்னு சொல்லிட்டு இருக்க. நான் உங்ககிட்ட கிளியரா சொல்லிட்டேன்ல, உன்னை கல்யாணம் பண்ணிக்காம நான் மலேசியா போக மாட்டேன். சரி அதெல்லாம் விடு, என்ன கோயில் பக்கம் நம்ம லவ் கல்யாணத்துல முடியணும்னு சொல்லி கடவுள்கிட்ட அப்ளிகேஷன் போட வந்திருக்கியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அப்பா ஹெல்த் சரியில்லாம ஹாஸ்பிடல்ல இருக்காரு, அத அவருக்கு சரியாகணும்னு அர்ச்சனை பண்றதுக்கு அம்மா அக்கா கூட வந்தேன். ஐயோ, மாமாக்கு உடம்பு சரியில்லையா? என்னாச்சு, எந்த ஹாஸ்பிடல் சொல்றேன், உடனே போய் பாக்குறேன். ஏய் நிறுத்து நிறுத்து, ஓவர் ஆக்டிங் எல்லாம் பண்ணாத, அவரு நல்லாயிட்டாரு, நீ போய் பார்த்து ஏதாவது ஆகுற மாதிரி பண்ணிடாத. சரி, நீ இப்படி சொல்றதால நான் மாமாவை போய் பார்க்கல, அவர் டிஸ்சார்ஜ் ஆகி வந்ததும் நான் வந்து பாத்துக்கிறேன். உன்கிட்ட பேசுறதுக்கு எதுவும் இல்ல, அம்மா அக்கா வரதுக்குள்ள சீக்கிரம் கிளம்பு. போறேன், அதுக்கு முன்னால ஒரு விஷயத்த யோசிச்சு பாத்தியா? என்ன? நேத்து நைட்டு உன்னை தேடி நான் வீட்டுக்கு வந்தேன், இப்போ யதார்த்தமா சாமி கும்பலான்னு கோயிலுக்கு வந்தா அன்எக்ஸ்பெக்டடா இங்கேயும் உன்னை பாக்குறேன். இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது? என்ன தெரியுது? சாமி நம்ம ரெண்டு பேரையும் சீக்கிரமா சேர்த்து வைக்க போறாருன்னு தெரியுது. நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ, ஆனா நம்ம விஷயத்துல நான் அவசரப்படுறதா இல்ல. என்ன லவ் பண்ணவே இல்லன்னு சொன்ன நீ இப்போ நம்ம விஷயம்னு சொல்லிட்டல்ல, எனக்கு அது போதும். நம்ம லவ் சக்சஸ் ஆகணும் தான் சாமி கிட்ட வேண்டிக்க வந்திருக்கேன். வாய ஜோடியா நின்னு அர்ச்சனை பண்ணுவோம். குருக்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சவரு, என்னால வர முடியாது. பிரீத்தி பிரீத்தி, நீ எனக்காக வந்தாவணும் பிரீத்தி, ப்ளீஸ் பிரீத்தி, நீ எனக்காக வந்தே ஆகணும். எனக்கு கம்பல் பண்ணாத, நான் வரமாட்டேன். நீ என் கூட வரணும். வாமா, நந்தி காதல சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சா? சொல்லிட்டேன் சாமி. உங்க பிரார்த்தனைய நந்தி நிறைவேற்றிடுவாரு, அதனால பயப்படாம தைரியமா இருங்க. ஆமா, இவர் யாரு? சாமி, நான் இவளோட ஃப்ரெண்டு. அப்புறம் என்னமோ நந்தியை பத்தி சொன்னீங்களே, என்னது? இந்த கோவிலுக்கு வர்றவங்க நந்தி காதல அவங்க வேண்டுதலை சொல்லி வேண்டிக்கிட்டா அதை நிறைவேற்றி வைக்கும். அப்படியா, நல்ல விஷயமா இருக்கு. எல்லா கோயில்லையும் நல்ல விஷயம் மட்டும்தான் இருக்கும். நீங்க உங்க விஷயத்த சொல்லுங்க. யார் பேருக்கு அர்ச்சனை பண்ணணும்? நான் லவ் பண்ற பொண்ணு பேர்ல தான். பேரு நட்சத்திரம் சொல்லுங்க, பண்ணிரலாம். பேரு பிரீத்தி. ராசி என்ன? நட்சத்திரம் வந்து எனக்கு தெரியாது, இவங்களுக்கு தெரியும், ஏன்னா இவங்க தான் என்னோட லவ்வர் ஓட ஃப்ரெண்டு. அப்படியா, அவங்க நட்சத்திரத்தை சொல்லுங்கம்மா. காதலிக்கிற பொண்ணோட ஊர சுத்த நினைக்காம அவ நல்லா இருக்கணும்னு அர்ச்சனை பண்ண நினைக்கிறாரு, இப்படிப்பட்ட நல்ல பையனுக்காக நட்சத்திரத்தை சொல்லுமா? சொல்லு. அஸ்வினி நட்சத்திரம். ஓம் அப்பா போற்றி அரணே போற்றி. நீ அஸ்வினி நட்சத்திரமா? அஸ்வினிக்கு எனக்கும் சூப்பரா செட் ஆகும். என் நட்சத்திரம் உனக்கு செட் ஆகலாம், ஆனா நான் செட் ஆக மாட்டேன். செட் ஆகி காட்டுறேன். போதும் போதும், ஆர்த்திய பாரு. ரொம்ப தேங்க்ஸ் சாமி. லவ் பண்ற பொண்ணு பேர்ல அர்ச்சனை பண்ணிருக்கீங்க, அடுத்த முறை கோவிலுக்கு வரும்போது உங்க லவ்வரோட ஜோடியா வருவீங்க, போயிட்டு வாங்க. சந்தோஷம் சாமி. எல்லாம் அவ கையில, கடவுள் கையிலன்னு சொன்னமா? பிரீத்தி மாமா, சாமி சாட்சிய உனக்கு குங்குமம் வச்சு விட்டேன், அந்த சாமியே நம்ம ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்புறம் நந்திக்காதல பிரார்த்தனை பண்ணா நினைச்சது நடக்கும் சொன்னார்ல, நம்ம கல்யாணம் நடக்கணும்னு நந்திக்காதல சொல்லிட்டு வரேன். ஓகே,
நமச்சிவாய. கடவுளே.